அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பிளஸ் ஒன் கணக்கு பதவியல்ல அலகு மூணு முதன்மை பதிவேடுகள் அதுல இருக்க ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்கியல் சமன்பாடு குறிப்பது இப்ப இந்த தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கியல் சமன்பாடு போடுவோம் கணக்கியல் சமன்பாட்டுக்கு ஃபார்மேட் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் இஸ் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லனா இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலும் முதல் பிளஸ் பொறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இதுல பாருங்க இப்ப வியாபாரத்தின் முதல் சொத்திற்கு சமமானது இப்போ பொறுப்பு இல்ல இப்போ இது கிடையாது வியாபாரத்தின் பொறுப்புகள் சொத்திற்கு சமமானது இந்த இடத்துல முதல்ல காணும் அடுத்து வியாபாரத்தின் முதல் பொறுப்புகளுக்கு சமமானது இப்ப இங்க வந்து சொத்துக்களை காணும் அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகளுக்கு சமமானது இப்ப இதுதான் சரியானது வியாபாரத்தினுடைய சொத்து அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலும் பொறுப்புகளுக்கும் சமமானதுதான் சொத்துக்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு போட்டீங்கன்னா அதுல வந்து முதலும் பொறுப்புகளும் பொறுப்புகள் பக்கம் இருக்கும் சொத்துக்கள் பாத்தீங்கன்னா நீங்க நடப்பு சொத்துக்கள் நீர்மை சொத்துக்கள் நிலை சொத்துக்கள் எல்லாமே வந்து சொத்துக்கள் பக்கம் இருக்கும் இப்ப ரெண்டும் சமமானது சரிங்களா வியாபாரத்துல சொத்துக்கள் வந்து முதலும் பொறுப்புகளுக்கும் சமமானது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சமன்பாடு அடுத்து இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நீங்க வந்து சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் சம் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சொத்துக்கள் வந்து கொடுத்துருவாங்க முதல் கொடுத்துருவாங்க பொறுப்புகள் என்னன்னு கேக்குறப்போ சொத்துக்கள்ல இருந்து முதல கழிச்சிங்கன்னா பொறுப்புகள் கிடைக்கும் சில சமயம் முதலும் பொறுப்புகளும் கொடுத்துருப்பாங்க இப்போ முதலும் பொறுப்புகளும் கூட்டினீங்கன்னா சொத்துக்கள் கிடைச்சிடும் சொத்துக்கள்லாம் பொறுப்புகளும் கொடுத்துருப்பாங்க அப்போ சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை மைனஸ் பண்ணா முதல் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து ஒன் வேர்ட்ல டூ மார்க்ல எல்லாம் கேட்பாங்க அடுத்து செகண்ட் சொந்த பயன்பாட்டிற்காக உரிமையாளரால் வணிகத்தில் இருந்து எடுக்கப்படும் தொகையால் ஏற்படும் நிலை ஒரு உரிமையாளர் என்ன பண்றாரு அவருடைய ஓன் யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து பணத்தை எடுக்கிறார் அப்போ அந்த பிசினஸ்ல பணம் எடுக்கிறப்போ அந்த முதலினுடைய மதிப்பு குறையுமா உயருமா சரிங்களா அதான் உரிமையாளருடைய முதல் வந்து குறையுமா அதிகரிக்குமா அதே மாதிரி சொத்தினுடைய மதிப்பும் குறையுமா அதிகரிக்குமா அப்படிதான் இதுல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க சொத்தின் மதிப்பு குறையும் உரிமையாளரின் முதலின் மதிப்பும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுதான் ரைட் இல்லைங்களா சொத்தோட மதிப்பு கேஷ்ல என்ன ஆகும் ரொக்கத்துல அமௌண்ட் குறையும் அவர் எடுக்கிறப்போ அதே மாதிரி அவருடைய கேபிட்டல் முதல் அவர் போட்ட முதலும் குறையும் இப்போ 100,000 அவர் வந்து முதல் போட்டிருக்காரு அதுல இருந்து 10,000 எடுத்துட்டாரு அப்போ முதல்லையும் குறையும் பொறுப்புகள்லயும் குறையும் சொத்துலயும் ரொக்கத்துல இருந்து என்ன ஆகும் 10,000 குறைஞ்சிடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரு கரெக்ட் இப்போ அவருடைய அந்த அப்படி எடுக்கிறதுனால என்ன ஏற்படும்னா சொத்து மதிப்பும் குறையும் முதல் மதிப்பும் குறையும் ஓகேங்களா இப்போ தேர்ட் ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் மதிப்பு 100,000 மற்றும் அதன் வெளியாட்களுடனான பொறுப்புகள் 60,000 எனில் அந்நிறுவனத்தின் முதல் இப்ப சொத்துக்கள் கொடுத்திருக்காங்க 100,000 பொறுப்புகள் 60,000 கொடுத்திருக்காங்க அப்பனா முதல் எவ்வளவு கேக்குறாங்க இப்ப சொத்துக்கள்ல இருந்து முதல்ல கழிச்சா சாரி பொறுப்புகளை கழிச்சா முதல் கண்டுபிடிச்சிருக்கு 100,000 மைனஸ் 60,000 இஸ் ஈக்குவல் டு 40,000 சரிங்களா இந்த மாதிரி அமௌண்ட் மாத்தி மாத்தி இதுல இருந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்ட் கேட்பாங்க கணக்கியல் சமன்பாட்டின் படி சரியாக இல்லாதது இதுல எது கணக்கியல் சமன்பாட்டின் படி சரியா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் இஸ் ஈக்குவல் டு பொறுப்புகள் பிளஸ் முதல் இது கரெக்ட் சொத்துக்கள் இஸ் ஈக்குவல் டு இது மாத்தி குடுத்துறாங்க முதல் பிளஸ் பொறுப்புகள் இது ரைட் பொறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு சொத்துக்கள் பிளஸ் முதல் அப்போ இதுதான் தவறு சரிங்களா பொறுப்புகள் சொத்துக்கள் இஸ் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள்னா ஓகே சொத்து முதலும் கூட்டினா பொறுப்பு கிடையாது அப்போ எது சரியாக இல்லாதது அப்போ இதுதான் தேர்டு தான் கணக்கியல் ஃபிஃப்த் பாருங்க கணக்கியல் சமன்பாடு எந்த கணக்கியல் கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது
இப்போ ஒரு நடவடிக்கைக்கு ரெண்டு தன்மை, அதே மாதிரி கணக்கியல் சமன்பாடும் இரட்டை தன்மையோட தான் அந்த அடிப்படையில தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து சொத்து கணக்கு கையாள்வது. சொத்து கணக்குல எதை கையாள்வாங்க அப்படின்னாக்கா சொத்துக்களை தான். சரிங்களா. தனிப்பட்ட நபர்கள், செலவு, இழப்புகள், வருமானம் மற்றும் லாபங்கள்லாம் கிடையாது. சொத்துக்கள்ல, சொத்து கணக்குல சொத்தை தான் கையாளுறாங்க. ரொக்கம், அறைகலன், இயந்திரம் இல்லைங்களா, இந்த மாதிரி சொத்துக்களை தான் கையாளுறாங்க. பின் வருவனவற்றுள் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு எது? இப்போ ஆள்சார் கணக்குனா நபர் சம்பந்தப்பட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு. பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு அப்படின்னாக்கா, இப்ப கட்டடம் கணக்குனா சொத்து கணக்கு, மகேஷ் கணக்குனா ஆள்சார் கணக்கு, பாலன்னா ஆள்சார். கொடுப்பட வேண்டிய சம்பளம், சம்பளம்னு பாத்தீங்கன்னா பேரளவு கணக்கு வரும். சம்பளம் கொடுத்ததுன்னா பேரளவு கணக்கு, சம்பளம் வாங்கியது பெற்றது அப்படின்னாலும் அது பேரளவு கணக்கு. ஆனா கொடுப்பட வேண்டியது இன்னும் கொடுக்கல, சம்பளமோ வாடகையோ கூலியோ கொடுப்பட வேண்டியது இருந்துச்சுன்னா அதுதான் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. அடுத்து முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு, இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ வாடகை செலுத்தியதுன்னா பேரளவு கணக்கு, முன்கூட்டியே செலுத்திட்டாங்க, இப்ப கிடையாது போன வருஷமே கொடுத்தாச்சு, அப்ப அதுவும் என்னன்னா பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. முன்கூட்டியே கொடுத்தாலும் சரி, கொடுப்பட வேண்டியது இருந்தாலும் அதெல்லாம் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. அடுத்து ஒன்பதாவது பாத்தீங்கன்னா உரிமையாளரால் வணிகத்தில் இருந்து எடுக்கப்படும் தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு. இப்போ பிசினஸ்ல இருந்து உரிமையாளர் என்ன செய்யறாருன்னா பணம் எடுக்கிறார், அப்போ எந்த கணக்க வரவு வைப்போம் அப்படின்னா ரொக்க கணக்கு. எடுக்கிறப்போ எடுப்பு கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இப்போ சொந்த ஓன் யூஸ்க்காக எடுக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், எடுப்பு கணக்கதான் பற்று வைப்போம். அப்போ ரொக்கம் வந்து வெளியில பிசினஸ்ல இருந்து வெளியில போகுது, உரிமையாளருக்கு போனாலும் தொழில இருந்து வெளியில போகுது, அதனால ரொக்க கணக்கு வரவு. சரிங்களா. அடுத்து இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகள் பாதிப்பது, குறைந்தபட்சம் ரெண்டு கணக்குகள், இல்ல ஒரே கணக்கில் வெவ்வேறு தேதிகளில், ஒரே கணக்கின் இரு பக்கங்களில், குறைந்தபட்சம் மூன்று கணக்குகள் அப்படின்றாங்க. இரட்டை பதிவு முறை சொல்லியாச்சு. இரட்டை பதிவு முறைன்னா என்னது, பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று இருக்கும். ஒரு நடவடிக்கைனா ரெண்டு தன்மை இருக்கும் அப்படின்னா பாத்துருக்கோம். அப்போ அது வந்து பதிவு செய்யறப்போ நடவடிக்கைகளை பாதிக்கிறது ரெண்டு கணக்குகளை பாதிக்கும், ஒன்னு பற்றுத்தன்மை, இன்னொன்னு வரவுத்தன்மை, ஒன்னு பெறுதலா இருக்கும், இன்னொன்னு செலுத்துதலா இருக்கும். சரிங்களா. சரி, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.